ஆட்டு பண்ணியில் குட்டிகளை இப்போ ஆடுகள் குட்டி போட்டதிலிருந்தே சரியான முறையில் பராமரிப்புனா தான் குட்டிகளை ப தடுக்க முடியுங்க ஆடுகள் குட்டி போட்டதையும் அதனுடைய மூக்கு பகுதியை நல்லா தொடச்சி விடணுங்க அப்போ தான் மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் ஈத்தாடில் இருந்ததுன்னா குட்டிகளை அதே சுத்தம் பண்ணிவிடுங்க அது தலையீத்து மாதிரி இருந்ததுன்னா குட்டிகளை கொஞ்சம் நம்ம தான் சுத்தம் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் போட்ட குட்டிகளுக்கு தொப்புள் குடி அதனுடைய அடிவைத் பகுதியிலிருந்து ஒரு அடி நிலத்தில் கட்டாயிடுங்க ஒரு சில குட்டிகளுக்கு அதனுடைய அடிவைத்து பகுதி ஒட்டியே கட்டாயிடும் அப்படி இருக்கிற குட்டிகளை கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா அதனுடைய அடிவயிற்று பகுதியில் சீக்கிரமாக டெட்டனஸ் மாதிரி கிருமிகள் உள்ளே போயிடுங்க அப்படி வயிற்று பகுதி ஒட்டியே கட்டாகும்போது டென்ச்சரை அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் தடவி சீக்கிரமாக புண்ணை ஆற்றி விட்டுறணுங்க அதற்கு பிறகு குட்டிகளை குட்டி போட்டதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஊட்ட விடணுங்க ஒரு சில குட்டிகள் நல்லா ஊட்டிடும் ஒரு சில குட்டிகள் பார்த்திங்கன்னா ஊட்டாதுங்க அந்த ஊட்டாதுக்கிற குட்டிகளுக்கு காம்பு பகுதியை பிடிச்சி விட்டிங்கன்னா நல்லா ஊட்டிக்கும் அதற்கு பிறகு ஆடுகளையும் நல்லா கழுவி விடணுங்க ஒரு சில ஆடுகளுக்கு குட்டி போட்டதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அதனுடைய ப்ளீடிங் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது மழை காலத்தில் ஈக்கல் வந்து அதனுடைய வால் பகுதியில் சத்த வச்சுருங்க சத்தேனா அதனுடைய பகுதியில் புழுக்கள் உற்பத்தி ஆகிடும் அப்படி புழுக்கள் உற்பத்தி ஆகிடுச்சுன்னா ஆட்டில் பால் குறைஞ்சிடும் பால் குறைஞ்சிச்சின்னா சுத்தமாகவே இருக்காதுங்க இளங்குட்டிகளில் பால் குறைஞ்சிருச்சு அப்படின்னா குட்டிகள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் பெருசே ஆகாதுங்க ஆட்டில் புண் ஆடுற வரைக்கும் பாலே இருக்காதுங்க குட்டிகள் டெவலப் ஆகணுன்னா குட்டி போட்டதுலேருந்து வயிறு நிறைய பால் விட்டணுங்க அப்போ தான் குட்டிகள் வந்து சீக்கிரமாக பெருசாகும் தாயாட்டில் பால் இல்லைனாவே குட்டிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெவலப்பே ஆகாதுங்க அதனால் தாயாடுகள் குட்டிகள் இரண்டையுமே சரியான முறையில் பராமரிப்பு பண்ணணுங்க குட்டிகள் தீநெடுத்து பழகினதுக்கு பிறகு வயிற்றாலை போகிற பிரச்சனைகள் ஒரு சில குட்டிகளுக்கு இருக்குதுங்க அப்படி வயித்தாலை போகும்போது முதல் அன்னைக்கே நம்ம மாத்திரை கொடுத்து அதை நிப்பாட்டிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து போச்சு அப்படின்னா அதனுடைய பழைய நினைவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகும் அதனால் குட்டிகளுக்கு வயிற்றால் போச்சுனாவே அதை நிறுத்திற்கு உண்டான வழிமுறையை பயன்படுத்தி உடனடிய உடனடியாக நிறுத்திடணுங்க ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி